Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ சிசரியன் பண்ணால் நிஜமாலுமே உண்மையாலேயே நமக்கு வந்து பேக் பெயின் வர்றது உண்மையா இல்லை நமக்கு வேறு காரணங்களால் பெண்களுக்கு இடுப்பு வலி வருதா? ஸோ பெண்கள் வந்து பால் ஊட்டிகிட்டே இருக்கும்போது கால்சியம் சார்ந்த உணவுகள் சரியாக எடுக்கலைன்னா உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் டெலிவரியும் நமக்கு இந்த மாதிரி ஸ்மைனல் அனஸ்தீஷியா கொடுத்து சிசரியன் செக்ஷன் நடக்குதுன்னா நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நமக்கு வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபீடிங்லாம் முடிச்சுட்டாங்க, இருந்தாலும் இப்போ டெலிவரி முடிஞ்சு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு, பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, இதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கழுத்து எலும்பிலிருந்து ஸோ நடு முதுகு இடுப்பு வரைக்குமே இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஊற்றணும் கொடுக்கணும். அடிக்கடி சாப்பிடணும். முக்கியமாக காலை நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் பருமன் அதிகமாக என்ன ஆகும்னா இடுப்பு வலிகள் நிச்சயமாக வரதான் செய்யும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிசரின் முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு பேக் பெயின் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிசரின் பண்ணதுனால தான் எனக்கு பேக் பெயின் இருக்குது, இதனால தான் இப்போ சிசரின் பண்ணால் நிஜமாலுமே உண்மையாலேயே நமக்கு வந்து பேக் பெயின் வர்றது உண்மையா இல்லை நமக்கு வேறு காரணங்களால் பெண்களுக்கு இடுப்பு வலி வருதா? ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா சிசரின் பண்ணுறதுக்கு நமக்கு அனஸ்தீஷியா கொடுப்போம், ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. இது ஒரு 10-15 மணி நேரம் கழித்து திரும்ப நமக்கு உணர்வுகள் வந்து நார்மலாக வருது, லோயர் லிம்ஸ்க்கு வந்து நார்மலாக வருதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு வாட்டி இப்போ வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்கள் கழித்து மீண்டும் எனக்கு வந்து டெலிவரிக்காக, ஸோ ஃபஸ்ட் பேபி சிசரின்ன்றதுனால செகண்ட் பேபியும் நம்ம வந்து சிசரின் ட்ரை பண்ணுறோம், இதே மாதிரி ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்குறோம். அந்த டைமில் அகெயின் நமக்கு வந்து பேக் பெயின் ஏற்படுறது வழக்கமாக இருக்குது. இந்த பேக் பெயின் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு இந்த பேபியை வந்து நம்ம பேர் பண்ணுறோம், அந்த நேரத்தில் இடுப்பு எலும்புகள் எல்லாமே நமக்கு பெயின் வர்றது சகஜமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ குழந்தை வந்து நமக்கு யூட்ரஸில் தாங்கும்போது கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு பெண் ஸோ கருவுற்று இருக்கும்பொழுது உடல் எடை நார்மலாக ஒரு 10 கிலோ வரைக்கும் அதிகமாகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடல் பருமன் அதிகமாகும்பொழுது இடுப்பு பகுதியில் அதிகமான ஒரு பலு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பேக் பெயின் சிவியராக ஆரம்பிக்குது. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபீடிங் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை நம்ம சிசரின்றதுனால ஒரு 6-7 மந்த்ஸ் ரெஸ்ட்லேயே இருக்கணும். ஸோ இதனால் அதிகமான உடல் பருமன் ஆகுது, இதுவும் ஒரு காரணம். ஸோ பேக் பெயின் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்ததான் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பெண்கள் வந்து பால் ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது கால்சியம் சார்ந்த உணவுகள் சரியாக எடுக்கலைன்னா உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது, இதனாலேயும் இடுப்பு பகுதியில் அதிகமான வலி ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பேக் பெயின் ஏற்படுறதுக்கு ஒரு ரீசன். இதுக்கப்புறமும் பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன், ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆன வெயிட் எனக்கு வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகவே இல்லை, கிட்டத்தட்ட 20-25 கிலோ வரைக்கும் நான் அதிகமாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒபீஸாக இருக்கும்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு இடுப்பு பகுதியில் வலி ஏற்படுது. அதே மாதிரி இப்போ ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்ததுனால எனக்கு வலி ஏற்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60% இதனால் வலி வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் டெலிவரியும் நமக்கு இந்த மாதிரி ஸ்மைனல் அனஸ்தீஷியா கொடுத்து சிசரின் செக்ஷன் நடக்குதுன்னா நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நமக்கு வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போது ஒரு முறை நமக்கு வந்து சிசரின் பண்ணியிருக்கிறோன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள், பேக் பெயின் வரும்பொழுது நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம், இல்லை சிசரின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படுது, ஸோ இதற்கான காரணங்கள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபீட் பண்ணும்போது ஸோ பால் ஊட்டும்போது அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்துகிறோம். சிலர் என்னென்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ்னால ஒரு 2-3 மந்த்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமும் நமக்கு வந்து பேக் பெயின் வந்து சிவியராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியான முறையில் உணவு எடுக்கலைன்னா கால்சியம் நம்ம உடலில் குறைந்து என்னாக்கினா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே வலிமை இழந்து கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்பட்டு இதனால் பேக் பெயின் ஏற்படுது. ஸோ இதற்கான உணவுகள் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகை
வகைகள் நிறைய சாப்பிடணும். மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை எடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ இந்த பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, இல்லை பேக் பெயின் வராமல் இருக்கணும்னா மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெந்தயக்கீரை. ஸோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு பார்த்தோம்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணக்கூடிய சமயத்தில் வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பால் சுரப்பை தூண்டுவதற்கும் இது பயன்படும். அதே மாதிரி நம்ம ஃபீடிங்லாம் முடிச்சுட்டாங்க, இருந்தாலும் இப்போ டெலிவரி முடிஞ்சு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு, பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, இதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு உளுந்து தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த உளுந்து தைலம் என்ன பண்ணலான்னா, இடுப்பு பகுதியில் மற்றும் சைடில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிகளும் நல்லா மசாஜ் பண்ணும். ஸோ இடுப்பு பகுதி மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு முழுவதும், முதுகு தண்டுவடம் முழுவதுமே உளுந்து தைலத்தை பயன்படுத்தி நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரணும். ஸோ கழுத்து எலும்புலேருந்து ஸோ நடு முதுகு இடுப்பு வரைக்குமே இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஓட்டணும் கொடுக்கணும். ஸோ வெந்நீர் ஓட்டணும் கொடுக்கும்போது இடுப்பு பகுதிகளுக்கு, எலும்புகளுக்கு அது வலிமை தருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய நம்ம சேர்த்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து நம்ம கஞ்சி மாதிரியோ சாப்பிடலாம், இல்லை களி மாதிரி செய்து சாப்பிட்றது சிறந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், முளை கட்டிய கருப்பு எள்ளு. இது நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கருப்பு எள்ளு தொடர்ந்து முளை கட்டி சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலியை நிச்சயமாக அது குறைக்குதுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு எள்ளோட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து அடிக்கடி சாப்பிடணும். முக்கியமாக காலை நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும். ஸோ சிசரின் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வலி வந்துக்கிட்டே இருக்கு, நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதோடு சேர்ந்து, இடுப்பு வலியோடு சேர்ந்து கழுத்து பகுதியிலும் நமக்கு வந்து செர்விக்கல் ரீஜன்லையும் பெயின் வரும். அதை குறைக்கணும்னா நமக்கு முளை கட்டிய கருப்பு எள்ளு ஒரு சிறந்த ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவாக இருக்கும். இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வீட்டான் பொடி. இந்த தண்ணீர் வீட்டான் பொடி அப்படின்னு சொல்கிறது தண்ணீர் வீட்டான் சூரணமாகவும் கிடைக்கும், அதாவது சதாவரி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதாவரி சூரணமும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள், இடுப்பு பகுதி மட்டும் இல்லை இடுப்பில் இருந்து கால் நரம்புகள் மற்றும் குதிகால் வரைக்குமே அதிகமான வலி இருக்குன்னு நிறைய பேர் சொல்வாங்க, இதையும் பயன்படுத்தலாம். அடுத்தது முக்கியமாக குறுந்தொட்டி சூரணம். இந்த குறுந்தொட்டி சூரணம் எதற்காக பயன்படுதுன்னா, இது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை தணித்து நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் வலிமை சேர்க்கும். அதிகப்படியான வலி இருக்குனாலும் அதை குறைப்பதற்கு இந்த குறுந்தொட்டி நமக்கு பயன்படுது. இந்த குறுந்தொட்டி தான் ஒரு சிறு செடியை வகையை சேர்ந்தது தான், முழு தாவரமுமே இது வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும். இந்த குறுந்தொட்டி சூரணம், முக்கியமாக குறுந்தொட்டி வேர் சூரணம்னு இன்னொரு மெடிசன் இருக்குது. இந்த குறுந்தொட்டி வேர் சூரணம் சாதாரணமாக இது வந்து இதோடு சேர்த்து கருஞ்சீரக பொடியும் சேர்த்து சாப்பிடும்பொழுது இடுப்பு பகுதியில் எவ்வளவு நாள் வலியாக இருந்தாலும் நிச்சயமாக அது குணமாகுது. அப்போது குறுந்தொட்டி வேர் சூரணம் கிடைச்சா அதையும் பயன்படுத்தலாம், இல்லைனா குறுந்தொட்டி சூரணத்தையும் பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி சூரணத்தோடு ஒரு அரை ஸ்பூன் எடுத்தோம்னா கருஞ்சீரக பொடி ஒரு 2 சிட்டிகை அதனோடு சேர்த்து தேனில் கலந்து குடிக்கணும், இல்லைனா வெந்நீரில் கலந்து குடிக்கணும். வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன உளுந்து தைலமும் நம்ம இடுப்பு பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும். இந்த குறுந்தொட்டி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம இடுப்பு பகுதியில் வலி வராமல் இருக்கணும், ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை சரி பண்ணோம். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கழுத்து தோள்பட்டை வலி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் இடுப்பு எலும்புகளுக்கு, முதுகு தண்டு வடத்துக்கு வலிமை சேர்க்கிற மாதிரியான சில பயிற்சிகள், இதில் யோகாசன பயிற்சிகள் எல்லாமே நம்ம செஞ்சோம்னாலும் இடுப்பு எலும்புகள் வந்து வலிமையாகும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் பருமன் அதிகமாக என்ன ஆகும்னா இடுப்பு வலிகள் நிச்சயமாக வரதான் செய்யும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலர் 20-30 கிலோ வரைக்குமே வெயிட் வந்து அதிகமாகிடுவாங்க. ஸோ அப்போ பிஎம்ஐ பிஎம்ஆர் வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான உடல் பருமன் நமக்கு இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள், அதோடு வாதம் சார்ந்த உணவுகளை எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது வாதம் சார்ந்த உணவுகள் எது இதில் இருக்கும் அப்படின்னா, ஸோ கிழங்கு வகைகள், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், வாழைக்காய் மாதிரியான உணவுகள், அதுக்கப்புறம் அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது, எண்ணெய் பதார்த்தங்களை நிறைய எடுக்கிறது, இரவு நேர
நேரத்தில் நீண்ட நேரம் கண்மழித்து இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் உணவு முறைகளால் நம்ம உடலில் வாதமும் அதிகரிக்கும். அப்போ வாதம் அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் அதனுடைய வலிமை குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் இப்போ வந்து சிசரின் செக்ஷன் இல்லைனாலும் சிலருக்கு வந்து ஆக்குபேஷனலால், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையினாலையும் இடுப்பு பகுதியில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது. ஸோ இதற்குமே தேவையான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும். நான் சொன்ன இந்த குறுந்தொட்டி சூர்ணத்தோட கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில் உளுந்து தைலம் மசாஜ் செஞ்சு அதை வந்து ஒட்டடம் கொடுத்துட்டு வரலாம். சதாவரி லேகியமும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரியான சில மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வேளை ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் நம்ம உடல் பருமன் அதிகமாகுது, இடுப்பு பகுதியில் வலிகள் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையான முறையில் இடுப்பு வலியில் இருந்து நம்ம குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.